இருமல் தான் சொல்ல முடியாத அளவுக்கு இருமல் இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, தூங்கவே முடிய மாட்டேங்குது. எத்தனை மணி, காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். இப்போ அவர் எப்பயும் மாற்றிட்டார் டூட்டியாக, நான் இருந்தாலும் என்னால் தூங்க முடியல. அந்த எதிர்வெயில் வேறு அடிச்சுட்டு இருந்துச்சு, அப்படியே உக்காந்துட்டே தான் வந்தேன். மாத்திரை இங்கே விழுந்துருச்சு, எங்கே போயிடுச்சு, எடுத்து போடணுமா? கீழே போய் வந்துருச்சு, இருக்கு இருக்கு, ரப்பர் மாதிரி இருக்கு. வேறு ஷாம்பு கலர் மாத்திரை, அப்புறம் இது, அப்புறம் இன்னொன்று, இந்த மூணுத்தையும் போடுவோம். மாத்திரை போட்டால் எப்படின்னு தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். இருமி இருமி இந்த நெஞ்செல்லாம் அப்படி வலிக்குது, அப்படி சப்பா. மதியத்துக்கு மேலே நான் கொடுத்துட்டு தூங்கியிருந்தேன்னா கூட நைட் ஓட்டர் சரியாக போயிருக்கோம். நைட்டு 1 மணி 12 1 மணிக்கு கொடுப்பாரு, அதுக்கு மேலே ஓட்டுறது தான் கொஞ்சம், அதுக்குள்ளே தூங்கி எழுந்திரிச்சிடணும். 1 மணி நேரமாக தூங்கி எழுந்திரிச்சா தான் திருப்பி ஓட்டுறது முடியும். சும்மா நார்மலாக நின்னாலே வேர்த்து ஓடுது பாருங்க. சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சூடாக டீ குடிக்கலாம் தானே, மாத்திரை போட்ட பிறகு சூடாக வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னாரு. டீ ஒன்று குடிப்போம், இப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது கரையிறதுக்கா இல்லை டீ குடித்தா நல்லதா கெட்டதான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் சொல்லுங்கள். நான் இப்போ போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வரேன். இதுக்கு மேலே தவறாக இருந்தால் திருத்திக்க வேண்டியது தான், மாத்திரை எடுத்து வச்சிடலாம். சரி, இங்கே இருந்தோம், குடிச்சிட்டு ஒரு நாட்டங்க வேர்வையில். இப்போ குஜராத்குள்ளே நுழைஞ்சி நமக்கு அந்த பார்டர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சு உண்மையாகவே. பார்டரில் இப்போ பார்டர் தாண்டி இப்போ குஜராத்குள்ளே வந்துட்டோம், கரெக்டாக இருட்டு கட்ட கட்ட குஜராத்குள்ளே வந்தாச்சு. பாப்போம் இதுக்கு மேலே அப்படியே போயிட்டே இருக்கணும். இதுக்கு மேலே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இப்போ நமக்கு வந்து ஹைட் லோடுக்கான கேஸ் போடணும். ஹைட் லோடு வந்து என்ன, மேலே ஒரு மூலம் இருக்கும் அவ்வளோதான், அதுக்கே நம்ம கேஸ் போட்டு போயிடலாம். யார்கிட்டையும் அந்த தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கேஸ் போகிறதுக்கு போயிருக்காருங்க மாமா. போட்டு வரட்டும், அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் டீ குடிக்கிட்டு போவோம். சரி நண்பர்களே, நான் தூங்கி எழுந்திரிச்சு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பாய். காலையில் சரியாக இப்போது 5.5 மணி ஆகுது. எங்கே இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொடாசாக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் உதய்பூருக்கு 180லேருந்து 190 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு ஹோட்டலில் டீ குடிக்கலாம்னு சொல்லி நிப்பாட்டினேன். டீ குடிச்சிட்டு அப்படியே இப்போ தான் கிளம்ப போகிறேன். இப்போ நான் தான் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நைட்டு 2 மணிக்கு எடுத்தேன். சரி, பார்ப்பலாங்களா? காலையில் இப்போ எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் சரியாக 6.5 மணி ஆகுது. நம்ம ராஜஸ்தானுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ராஜஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்ச் இருக்குது, அந்த ஆர்ச் தாண்டி தான் உள்ள சைடில் பாலத்து வழியில் வந்திருக்கோம். டீ குடிச்சிட்டு அப்படி போகலாம்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த பழைய இடம் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிஓ ஆஃபீஸ் இருந்த இடம். முன்னெல்லாம் நம்ம உள்ளே வந்து என்ட்ரி போட்டுக்கிட்டு போவோம். இப்போல்லாம் வரதில் ஆர்டிஓ ஆஃபீஸு பார்டர்லாம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ராஜஸ்தான்லேருந்து. சரி வாங்க, நம்ம டீ குடிச்சிட்டு கிளம்புவோம்.
ரோடு அவ்வளோ டன்னேஜ் வச்சுக்கிட்டு எவ்வளோ வேகமாக வந்து திரும்புகிறாங்க இந்த பள்ளத்தில். டிப்பர் எல்லாம் ஃபுல்லாக விபத்து ஏற்படுற இடம் தான் அதெல்லாம். கோயிலே அடிச்சு தூக்கியிருப்பாங்க நாட்டங்க. தொப்பூர் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உடச்சிட்டு இருந்து போக வந்துடுவாங்க. தொப்பூர் காட்டோட இன்னொரு மாடல்னு சொல்லலாம் இது, சேம் அதே போல தான் இந்த டவுன் இறங்குறதும். இந்த உதய்பூருக்கு நம்ம லோட் ஏற்றி வந்திருந்தோம். கிட்டத்தட்ட உதய்பூருக்கு ஒரு 110 கிலோமீட்டருக்கு. இந்த காட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் ஆட்டி நிற்கிறதுல காட்டுக்கு மேலே நின்று வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோலாம் என்னத்தை நான் சொல்ல, நம்ம வண்டிக்கு பின்னாடி தான் எல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா, அங்கே ரைட் சைடில் கண்ணாடியில் தெரியும், இல்லை இந்த காட்டுக்கு மேலே தான் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 12 வீலுக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ராஜஸ்தான் உதய்பூர். இந்த காட்டுப்பாதையும் பார்த்திங்கன்னா மிகவும் ரொம்ப மோசமான ஒரு காட்டுப்பாதை தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொப்பூர் காட்டுப்பாதையை போல தான் இதுவும் ரொம்ப டேஞ்சரானது தான். ரொம்ப உஷாராக தான் இதெல்லாம் பயணம் செய்யணும். ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு தெரியும், புதுசாக வரவங்களாம் கொஞ்சம் உஷாராக இதில் பயணம் செய்யுங்க.